அம்மா பூனா, நீ கடையை உடைச்சதா சொன்னாங்களே, அது அவ்வளவு பொய்யுமா? இந்த காலி பயலுகளே கடையை உடைச்சிருக்கானுங்க. அக்கா கிட்ட உண்மையை தாண்டி சொல்லியிருக்க. எனக்கு எப்பவுமே உண்மை மேல நம்பிக்கை அதிகம். அது எப்பவுமே என்னை கைவிடாது. பாருங்க, உங்க மவன் பண்ண இந்த கேவலமான வேலையை. அது வீடியோ நம்பாதீங்கப்பா. அது வந்து திருக்குப்பல்ல வாய் முறா. எல்லாரும் முன்னாடியும் என் மானத்தை வாங்கிட்டேடா. இப்படியா கேணத்தனமா பண்ணுவ? என்னடா மகனே, நீ இப்படி பண்ணுவேன்னா கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கலாடா. காரு என் கைகூடி வர நேரத்துல இப்படி பண்ணிட்டியடா. இனிமே எவன்டா உங்க அப்பாவுக்கு ஓட்டு போடுவா? என்னக்கா நீ அப்படி எல்லாம் சொல்லாத. நீ சாமி சாமி என்கிட்ட மன்னிப்பு கேக்குமா? உங்களை பலத்த முறையில ஏதாச்சும் நான் தப்பு பண்ணிட்டேன்னு, உங்களை தப்பா வளர்த்துட்டோம்னு சந்தேகப்பட்டுட்டேன். ஐயோ அப்படிலாம் இல்லக்கா, நீங்களை கரெக்டா தான் வளர்ந்துருக்க. அம்மா கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். அப்பதான் எனக்கு நிம்மதி. வாக்கா வாக்கா அவனுக்கு கிடக்குறானுங்க. வாக்கா வாக்கா. மரியாதையா சொல்றேன், வேணாம், என்கிட்ட பிரச்சனை பண்ணாத. மார்க்கெட்ல ஆளுங்க இருக்காங்கன்னு பாக்குறேன், இல்ல தூக்கி போட்டு மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். சும்மா மிரட்டிட்டே இருக்காதானே? நானும் மார்க்கெட் ஆச்சுன்னு பாத்துட்டு இருக்கேன். இல்ல நானும் உன் மேல கைய வச்சிருவேன், அப்புறம் உனக்கு தான் அசிங்கம் ஆயிடும். பாத்துக்கோ. என்னது என்ன சொன்ன? நீ எம்எல் கை வச்சிருவியா? பார் அப்படி பச்சைன்னு பையே, உன் உடம்புல உன் கை இருக்காது. ஒரே கை எப்படி வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் பார்க்க வேண்டியது இருக்கும். ரொம்ப அசிங்கமா இருக்கும், பரவாயில்லையா? ஏய் பட, சும்மா வாயிலேயே வடை சொல்லிட்டு இருக்காத. இங்க பாரு, இப்படி சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காத. வேற ஏதாவது புதுசா ட்ரை பண்ண. ஏய் நாங்கெல்லாம் சொல்ல மாட்டோம், செஞ்சிருவோம் தெரியுமா? நாங்க எதுக்கும் ரெடியா தான் இருக்கோம். வா பாத்துக்கலாம். ஏய் உன்ன உங்க அப்பா கூப்பிடுறாரு. இரு உன்னை வந்து வச்சுக்கிறேன். ஐயடா. அம்மா இந்திராணி, நான் விசாரிச்ச வரைக்கும் நம்ம கடைக்காரங்க பூரா உனக்குதான் ஓட்டு போட்டேன்றாங்க. மாமா, அவங்க நம்ம மேல வச்சிருக்க நம்பிக்கைய காப்பாத்தணும். அது எனக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. அதை நினைச்சத கொஞ்சம் பயமா இருக்கு. அப்புறம் என்ன இந்திராணி, அதுக்குள்ள உனக்கு பயம் வந்துடுச்சா? எனக்கு தெரியும் இந்திராணி, இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். பாத்தியாமா, நம்ம பேசுறத அரைகுறையா கேட்டுக்க வேண்டியது, அப்புறம் இங்க வந்து எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஏதாவது உளர வேண்டியது. இப்பா முதல்ல காதுல ஏதாவது ஒரு நல்ல மிஷினா வாங்கி மாட்டு. நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். அக்கா அக்கா என்னக்கா, என்னைக்குமே உன் இப்படி பார்த்ததே இல்லையே. நாளைக்கு ரிசல்ட் வரப்போகுதுல, அதான் அக்கா டென்ஷனா இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பொய் சொல்லாத, எங்களுக்கு தெரியாதா? நீ எதையும் யோசிக்காதக்கா, கண்டிப்பா நாம தான் ஜெயிக்க போறோம். கவலையே படாத. நீ ஒருவேளை நம்ம தோத்துட்டா கடன் நம்ம கைய விட்டு போயிடுமோன்னு பயப்படுறீங்களா? அப்படிலாம் எதுவும் நடக்காதுக்கா. நீ ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஊர்ல பல பேர் சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க. சாமி நம்மள கைவிடாதுக்கா. ஆமா, ஊர்க்காரங்க மட்டும் இல்ல, நம்மள பிடிக்காத நம்ம உறவுக்காரங்க கூட சாமி கிட்ட வேண்டிக்கிட்டாங்க. தைரியமா இருக்கா?
நம்ம உறவுக்காரங்களா? அதுவும் நம்மள பிடிக்காத உறவுக்காரங்களா? ஆமாக்கா, நம்ம பாட்டி கோவில் கோவிலா 108 தேங்காய் உடைச்சு சாமி கிட்ட வேண்டியிருக்காங்க. நான் கேன்வாஸ் போகும்போதே எலெக்ஷன் ரிசல்ட் தெரிஞ்சு போச்சு, நாம தான் ஜெயிக்க போறோம்னு. அவ்வளோ பேரும் இந்திராணி ஜெயிச்சாதான் நம்ம வணிகர் சங்கத்துக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும்னு சொல்லிட்டாங்க. நான் ரிசல்ட்டை பத்தி எல்லாம் கவலைப்படல, நல்லதே நடக்கும் நம்புறவண்ணா. அப்புறம் என்னக்கா சாப்பிடலாம்ல? எதுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நம்மளுடைய வெற்றி அடுத்தவங்க குடும்பத்துக்கு மேலும் மேலும் வன்மத்தை உண்டாக்குமோன்னு யோசிக்கிறேன். அதை விடுக்கா, ஒதுங்கி இருக்கும் போதே ஓடி ஓடி வந்து உதைக்கிறாங்க. நீ ஜெயிச்சாதான் அவங்க கொட்டம்லாம் அடங்கும். நீ வேணா பாரு, புலி மாதிரி உரிமிட்டு இருந்தவங்க பூனை மாதிரி பம்மிட்டு இருக்க போறாங்க. என்ன இது, இந்திராணி போட்டோ இருக்கு? அப்பாக்கு ஓட்டு போடுன்னு பையன் கொடுத்த சீட்ல இந்திராணி கோட்டு போடுங்கன்னு எழுதி இருக்கு. என்ன இது? அண்ணா தம்பி, நம்ம சங்கத்துல நல்ல மாற்றம் உருவாகணும்னா, அதனால உங்க ஓட்டை வேஸ்ட் பண்ணாம நல்லா யோசிச்சு போடுங்க. சரியா? சரி தம்பி, ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. சரி வரேன். சரி வாங்க. என்னன்னா தம்பி, நீங்க இந்த கவர்ல பணத்தை கொடுத்தீங்க, சரி, அது என்ன இந்திராணிக்கு உங்க ஓட்டை போடுங்கன்னு எழுதிருக்கீங்க? முக்கியமான விஷயம் இருக்கு. எங்க அப்பாவுக்கு இந்த தலைவர் பதவியில நிக்க இஷ்டமே இல்ல. அவர் உடம்புல பாத்தீங்கன்னா சுகர், அப்புறம் பிரஷர்னு நிறைய ப்ராப்ளங்கள்லாம் இருக்கு. அதனால அந்த இந்திராணி நிக்கட்டுன்னு எங்க அப்பா ஆசைப்பட்டாரு. ஆனா எங்க அப்பா சொன்னா கேட்க மாட்டாங்கல்ல. அதான் இப்படி ஒரு பிளான போட்டு அவங்கள நிக்க வச்சிட்டாரு. இப்ப புரியுதா? வரண்ணா. அடடே நந்தா தம்பி. ஆமாண்ணா. வாங்க தம்பி, என்ன விஷயம்? இந்தாங்கண்ணா, இதை கொடுத்துட்டு அப்படியே உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இதுனா தம்பி புதுசா இருக்கு? 10 வருஷமா இந்த மாதிரி கவர் வாங்கினதே இல்லையப்பா. இதனால நம்பவே முடியலையே தம்பி. இந்திராணிக்கு வேற ஓட்டு போடுன்னு சொல்றீங்க? அண்ணா, எல்லாம் உங்க நல்லதுக்கு தான் இதை பண்றேன். பேசாம கவர்ல சொன்ன மாதிரி உங்க ஓட்டை போட்டுருங்க. என்ன, நான் சொல்றது புரியுதா? தம்பி, நானும் என் பக்கத்து கடைக்காரங்களும் இந்திராணிக்கு தான் ஓட்டு போடணும்னு ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சிருக்கோம். ஏ ஆத்தா, இடிக்கிறத கொஞ்சம் நிறுத்துறியா? தலைவலிக்குது. ஆமாண்டா, நான் நின்னாலும் குத்தம், இடிச்சாலும் குத்தம், உக்காந்தாலும் குத்தம். இப்ப என்ன என்ன பண்ண சொல்ற? சரி, வெத்தலையாவது போடலான்னு இடிச்சுக்கிட்டு இருக்கேன், அது உனக்கு பொறுக்கலையே. நீ வெத்தலை போட்டு மெல்லு, ஆனா போட்டு உரல போட்டு குத்து குத்துன்னு குத்தாத, கடுப்பா இருக்க. அண்ணே, இப்ப நம்ம என்னென்ன பண்ணலாம்? வேற என்னடா பண்ண சொல்ற? நான் விட்ட சவால்ல தோத்துட்டேன். அவ சொன்ன மாதிரி என் பிள்ளைங்கள ஒருத்தனை அவ கடைக்கு அனுப்பணும். அப்பா, என்ன மனசுல வச்சிடலாம், பேசாதீங்கப்பா. டேய், நான் என்ன மனசுல வச்சுக்கிட்டு பேசுறேன்டா? நான் தானே சவால் விட்டேன், அதை காப்பாத்த வேணாமா? எங்க என்னங்க இது, சவால் அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க? யாருக்கும் அடிமை வேலை பார்க்கவா? என் பிள்ளைய 10 மாசம் சம்மந்து பெற்றிருக்கேன், நான் இதுக்கெல்லாம் சம்மதிக்கவே மாட்டேன். முதல்ல ஆகிற வேலையை பாருங்க. ஏய், என்னடி கிறுக்கு மாதிரி பேசிட்டு இருக்க? நான் அத்தனை பேர் முன்னாடி சவால் விட்டு வந்திருக்கேன், இப்ப கொடுத்த வாக்க காப்பாத்தலன்னா அதை விட ஒரு அசிங்கம் வேற என்ன இருக்கும்? அண்ணே, எனக்கு ஒரு யோசனை தோணுதுண்ணே. இனிமே நடக்க போறது எப்படின்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு நந்தா. அது மட்டும் இல்லாம நீ கண்ணு முன்னாடி ஒரு வேலைக்கார மாதிரி வேலை பார்க்க போறேன்னு நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் ஃபீலிங்கா இருக்கு நந்தா. என்ன வேலை செஞ்சாலும் நானும் உங்கள ஒருத்தனை தானே செய்ய போறேன், இதுக்கு ஏன் ஃபீல் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? இவ்வளவு நாள் தூரமாவே இருந்தோம், அப்போ பகை பகையாவே இருந்துச்சு. பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் அந்த பகையா உறவா மாறக்கூடாது.
இங்க பாரு, எல்லாமே நல்லபடியாவே நடக்கும். டோன்ட் வரி காவியா. நந்து, you are so precious. I love you. I love you too.